So hello everyone, welcome to Max Corner. So in the class, we will see the solution of the community tab. So the question is, 16 power 25, 8 power 100, 3 power 500, 4 power 400, 2 power 600. இதுல எது பெருசு அப்படின்னு கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல எது பெருசுன்னு கேட்கலாம், இல்லை இதுல எது சின்னதுன்னு கேட்கலாம், அப்படி இல்லாட்டி இதை ஏறு வரிசையில அரேஞ்ச் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி இறங்கு வரிசையில அரேஞ்ச் பண்ணுங்க, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறோம். என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேஸையும் பவரையும் பார்க்கணும், அதாவது அடிமானத்தையும் அடுக்கையும் பாருங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரே மாதிரி மாத்த முடியுதா அப்படிங்கறது பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ரைட், இப்போ 2 பவர்ல 5, 3 பவர்ல 5 எது பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது, பவர்ல ரெண்டுலயும் 5 தான் இருக்கு, அப்ப பேஸ் அடிமானத்தை மட்டும் பார்த்தா போதும், எது பெருசோ அது பெருசுன்னு சொல்லிடலாம், எது சின்னதோ அது சின்னது. நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 2 பவர்ல 5 எவ்வளவு, 3 பவர்ல 5 எவ்வளவு எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அதனுடைய மதிப்பு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க கம்பேர் பண்ற ரெண்டுனுடைய பவர் அடுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பேஸ் அடிமானத்தை மட்டும் பார்த்து எது பெருசு சின்னதுன்னு சொல்லிட முடியும். இப்ப இதுலயே இன்னொன்னு, எப்படி வந்துட்டு பவர் ஒரே மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி பேஸ் ஒரே மாதிரி இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, 2 பவர்ல 70, 2 பவர்ல 80, இப்படி இதுல எது பெருசுன்னு கேட்கும் பொழுதுங்க பேஸ் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம், ஒரே மாதிரி இருக்கு. அப்ப பவரை மட்டும் பார்த்து பதில் சொன்னா போதும், பவர்ல எது பெருசா இருக்கோ அது பெருசு, எது சின்னதா இருக்கோ அது சின்னது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸையோ பவரையோ ஒரே மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும், கண்டிப்பா ஒரே மாதிரி அது கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அப்படி இல்லாம அதனோட எது பெருசுன்னு சொல்லவே முடியாதுங்க, ரைட்? இப்போ இந்த கீழே இந்த க்வெஸ்சன்ல இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி மாத்த முடியும் அப்படின்னா, 16 பேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 பவர்ல இருக்கா, 8 2 பவர்ல எழுதலாமா, ரைட், 3 2 பவர்ல எழுத முடியாது, 4 2 பவர்ல எழுதலாம், 2 2 எழுதலாம், சரிங்களா? இப்ப பேஸ் ஒரே மாதிரி மாத்த முடியுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 4 இதனுடைய பேஸ ஒரே மாதிரி மாத்தலாம், ஆனா 3ங்கிறது வேற மாதிரி இருக்கு, ரைட்? அப்போ அப்பயும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும் பொழுது இது இருக்குமா இது இருக்குமாங்கிறது தான் யோசிக்க முடியும். இதுவே பவர் ஒரே மாதிரி மாத்த முடியுமான்னு பாத்தீங்கன்னா, பவரை ஒரே மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா எல்லாமே 100 மடங்காக இருக்கு, 25 கூட 100 நம்மளால மாத்த முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஸை நான் ஒரே மாதிரி மாத்துறதுக்கு பதிலா பவரை ஒரே மாதிரி மாத்துறேன். நான் பவரை ஒரே மாதிரி மாத்தும் பொழுதுங்க, இந்த 16 பவர்ல 25 அப்படிங்கிறது இருக்கிறத நான் 100 வர மாதிரி மாத்திக்கிறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 2 பவர் 4 த ஹோல் பவர் 25 அப்படின்னு எழுதுறேன், ரைட்? 2 பவர் 4 தானே 16. ஓகே, இங்க 8 பவர் 100 எழுதிக்கிறேன், ஏன்னா எனக்கு பவரை எல்லாமே 100 மல்டிபிளா நான் எழுத போறேன். ஸோ 3 பவர் 500 அப்படிங்கிறத 3 பவர் 5 த ஹோல் பவர் 100 எழுதுறேன், அதாவது அந்த 500 பிரிச்சு எழுதுறேங்க, 5 × 100 தான் 500, அந்த 500 தான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். அடுத்து 4 பவர் 400 அப்படிங்கிறதுல 4 பவர் 4 த ஹோல் பவர் 100 அப்படின்னு பிரிக்கிறேன், 2 பவர் 6 த ஹோல் பவர் 100 அப்படின்னு பிரிக்கிறேன். இப்போ பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் 100 மாத்திடுறேன். இப்போ 2 பவர்ல 4 × 25 அப்படிங்கிறது 2 பவர் 100 சொல்லலாமா, 4 × 25 100ங்க. அடுத்து 8 பவர்ல 100, 3 பவர் 5 அப்படிங்கறத 3 பவர் 4 அப்படிங்கிறது 81 × 3 அப்படிங்கிறது 243 த ஹோல் பவர் 100, 4 பவர் 4 அப்படிங்கிறது 256 த ஹோல் பவர் 400, 2 பவர் 6 அப்படிங்கிறது 64 த ஹோல் பவர் 100. இப்போ எல்லாத்தினுடைய பவரும் ஒரே மாதிரி இருக்குங்க, நல்லா கவனிங்க, எல்லாத்தினுடைய பவரும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ பேஸை மட்டும் பாருங்க, எது பெருசோ அது பெரிய நம்பர், ரைட்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் 256. அப்போ 256 இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கு அப்படின்னா, அந்த 256 கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்காது, நம்ம தான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எந்த நம்பரை மாத்திருக்கோம் அப்படிங்கறத பாக்கணுங்க. அப்ப எந்த நம்பரை மாத்திருக்கோம் அப்படின்னா, ஆப்ஷன் சியை மாத்திருக்கோம், 4 பவர் 400 அப்படிங்கிறது இதுல இருக்கிறதுலயே பெரிய நம்பர், ரைட்? ஒருவேளை சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, பேஸ்ல சின்னதா இருக்கிறது 2, அப்ப ஃபர்ஸ்ட் 1 16 பவர் 25 சின்ன நம்பர். இதை ஏறு வரிசையில எழுத சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம எழுதுவோம். ஏறு வரிசையில எழுத சொல்லி ஒருவேளை க்வெஸ்சன்ல ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல எது இருக்கிறதுலே சின்னதுங்க, 2, ரைட்? 2 பவர்ல 100, 2 பவர் 100 எப்படி எழுதலாம், 16 பவர் 2 பவர் 5 எழுதலாம், ரைட்?
ரைட். அடுத்தது அதை விட பெரிய நம்பர் எதுங்க, ரெண்டை விட பெருசு எட்டு. எட்டு அப்படிங்கிறது எட்டு பவர் நூறுன்னு எழுதலாம், அதை விட பெருசு எட்டு பவர்ல நூறு. அடுத்து எட்டை விட பெருசு அறுபத்தி நாலு, எந்த நம்பர் அறுபத்தி நாலா எழுதியிருக்கும், ரைட், டூ பவர் சிக்ஸ் ஹண்ட்ரட். அதை விட பெருசு இருநூத்தி நாற்பத்தி மூணு, அது த்ரீ பவர் ஃபைவ் ஹண்ட்ரட். ரைட், அதை விட பெருசு இருக்கிறதுல பெருசு ஃபோர் பவர் ஃபோர் ஹண்ட்ரட். இது ஏறு வரிசைங்க. ஒருவேளை கேள்வி இறங்கு வரிசையா இருந்துச்சுன்னா இதை திரும்ப ரிவர்ஸ்ல எழுதியிருக்கலாம், ஃபோர் பவர் ஃபோர் ஹண்ட்ரட் ரைட் கிரேட்டர் தென் த்ரீ பவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேட்டர் தென் டூ பவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிரேட்டர் தென் எயிட் பவர் ஹண்ட்ரட் கிரேட்டர் தென் சிக்ஸ்டீன் பவர் டுவெண்ட்டி ஃபைவ். இது ஏறு வரிசைன்னு கேட்டிருந்தா இது எழுதியிருக்கலாம், இது இறங்கு வரிசைன்னு கேட்டிருந்தா எழுதியிருக்கலாம். அசெண்டிங்னா மேலே எழுதியிருக்கலாம், டிசெண்டிங்னா கீழே எழுதியிருக்கலாம். இதில் எது பெருசுன்னு கேட்டால் ஃபோர் பவர் ஃபோர் ஹண்ட்ரட்னு எழுதியிருக்கலாம், ஆப்ஷன் சி. எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பவர் டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதியிருக்கலாம். இதுதான் பாசிபிள் ஆஃப் கொஷின்ஸுங்க. ரைட், இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கொஷினாக கேட்கலாம். ரைட், இப்போ நான் இந்த ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா. நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் விஷன் வந்து இதுங்க, சிக்ஸ்டீன் பவர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதை ஏறு வரிசையில் எழுதுங்க. இப்ப நான் எழுதி காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளியர் ரைட். ஸோ ஓவராலா கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி கான்செப்டே எப்படி போடணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஒரு வீடியோல. ரைட் சார், இப்ப நான் ஒருவேளை பேஸ் ஒரே மாதிரி மாத்திருந்தா ஆன்சர் பண்ணிருக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா பண்ணிருக்கலாங்க. அப்படி நீங்க பேஸ் ஒரே மாதிரி மாத்தும் பொழுதுங்க ரைட், இந்த ரெண்டாகட்டும் இந்த ரெண்டாகட்டும் எல்லாமே டூ பேஸ்ல வந்திருக்கும், ஆனா இது ஒன்று மட்டும் த்ரீ பவர்ல இருக்கும், த்ரீ பேஸ்ல இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பெருசா இருக்குங்கிறத நம்மளால கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும், பார்த்த உடனே சொல்ல முடியாது. அதனாலதான் நான் பேஸ் ஒரே மாதிரி மாத்தாம பவரை ஒரே மாதிரி மாத்திருக்கேன். இப்ப பவர் ஒரே மாதிரி மாத்திருக்கும் பொழுது என்னால பார்த்த உடனே சொல்லும் பொழுது பேஸை பார்த்து எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் ரைட். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.